ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். சிரித்த முகத்தில் சீதேவி குடியிருப்பான்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த சிரித்த வந்து லக்ஷ்மி செல்லை வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. என்னோடய பூஜை வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருமே லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இந்த லக்ஷ்மி தயாரில் சில வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். அவ்வளோ அருமைங்க முகம், அப்படியே சிரித்த முகமாக ரொம்ப சூப்பராக பார்க்குறக்கே ரொம்ப மங்களகரமாக இருந்ததுங்க. அதனால் நான் இதை வந்து ஆர்டர் பண்ணேன். இப்போ வந்து பாக்ஸை வந்து நாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நிறைய கவர் வச்சு நல்லா டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்ததுங்க, எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே அதை நான் வந்து பிரித்தேன். இதோட ரேட்டு வந்து நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக எல்லாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ கவர் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. அது போக பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடில் ஆடாமல் இருக்கிறதுக்கு நல்லா வந்து டைட்டாக கவர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த கவரையும் பிரித்து எடுத்துக்கலாம். இந்த சிலை வெள்ளிக்கிழமை மதியம் வந்ததுங்க. நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி தாயாரே வந்தது மாதிரி இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை வந்ததுனால ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இப்போது இந்த கவரையும் நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த சிலை வந்து அவ்வளோ அம்சங்க, பார்க்குறக்கே அவ்வளோ அம்சம், பார்க்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் பாருங்கள், ஜூம் பண்ணியுமே காட்டியிருப்பேன். ரொம்ப கவர் டைட்டாக இருந்ததுனால ரொம்ப மெதுவாக பார்த்து பிரிக்கிற மாதிரி இருந்தது. டக்குன்னு நம்ம எடுத்துடக்கூடாது, ஏன்னா கையெல்லாம் டேமேஜ் ஆகிரும். அதனால் பொறுமையாக கட் பண்ணி மெதுவாக எடுத்துக்கலாம். இப்போ கவர் கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு. ரொம்ப ரொம்ப அழகுங்க. அதோடய முகம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த லக்ஷ்மி தாயாருடைய சிலை. நல்ல சிரித்த முகத்தோடு இருக்கிறது நம்ம வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த சிரித்த முகத்தோடு இருக்கிற இந்த சிலையை வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் எனக்கு நான் வந்து இதை ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். அந்த முகத்தை பாருங்கள் எவ்வளவு அழகு. சிரித்த முகத்தில் சீதேவி குடியிருப்பா அப்படின்ட்டு எங்கூரில் அடிக்கடி எல்லாருமே சொல்கிற ஒரு பழமொழி உண்டுங்க. அதனால் இந்த சிலை வந்து ரொம்ப சிரிச்சிட்ருக்கிறது. உண்மையாலுமே வீடு வந்து அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சமாக இருந்ததுங்க. இந்த சிலை வெள்ளிக்கிழமை வந்தது. அன்றைக்கி நான் வந்து லைட்டாக இது தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ போட்டு அழகாக அபிஷேகம் பண்ணியிருந்தேன். நல்ல பூஜை வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்ததுங்க. சங்கடா சதுர்த்தி அன்னைக்குன்னு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அதை பாருங்கள். இப்போ கீழே ஒரு தாமரை பவுல் வச்சுட்டு அது மேலே அந்த சிலையை எடுத்து வச்சேங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த சிலையை வச்சு வீட்டில் ஒரு சின்ன வெள்ளி குத்துவிளக்கு இருந்ததுங்க. அதை வச்சு பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த லக்ஷ்மி தாயாரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் 854 ரூபாங்க. இதை வந்து அவங்க கொண்டு வர டெலிவரி சார்ஜ் எல்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 906 ரூபாய்க்கு கொடுத்தாங்க.
கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி கண்டிப்பாக எல்லோரும் லைக் கொடுங்க. தேங்க்யூ.